ஹலோ எப்ரிவன் திஸ் இஸ் பாலாஜி ஸோ இந்த வீடியோவில் மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி முடிஞ்சுது அப்படின்ற பார்ப்போம் எயிட்டீன் தௌசணுக்கு மேலே க்ளோஸ் வந்து வச்சுருக்காங்க இது வந்து சஸ்டெயின் ஆக போதா அது வந்து பார்க்கணும் இதுக்கு மேஜராக சப்போர்ட்டிவாக இருந்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி ஆட்டோவும் நிஃப்டி ஆட்டோவில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு டாட்டா மோட்டார்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த இடத்துல கன்சால்டேஷனில் இருந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு நான் அது என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ மேபி எந்த டைமில் ஆனாலும் அந்த டாட்டா மோட்டார்ஸோ டாட்டா போகிறோம் ஒரு நல்ல ரேலி கொடுக்க வாய்ப்பு இருக்கும் அந்த சினாரியை பில்ட் ஆகிட்ருக்க அந்த ரெண்டு ஸ்டாக்லேயும் கொஞ்சம் கவனமாக அந்த ஸ்டாக்கை வாட்சஸில் போட்டு மானிட்டர் பண்ணிட்டே இருங்க எப்போனும் பிரேக் ஒரு நல்ல பெரிய பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஹையான அந்த நைன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்ற லெவலுக்கு மேலே இப்போ ட்ரேட் ஆகி எயிட்டீன் தௌசண்ட் அப்படின்ற லெவல் க்ளோஸ் வந்து வச்சுருக்காங்க புல்லிஷாக வந்து ஸ்மார்ட்டாக ஹெல்த்தியாக தான் வந்திருக்கு எந்த ரிஜெக்ஷன் எதுவும் இல்லை இப்போ புல்லிஷ் ட்ரெண்டை பார்த்தா அந்த ட்ரெண்டு வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆக தான் வாய்ப்பு இருக்குது ப்ரீவியஸ் ஹையான அந்த எயிட்டீன் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொன்னேன் எயிட்டீன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டியில் ஒன் ஒன் தேர்ட்டி நைனில் இருந்து ஒன் ஃபார்ட்டி அப்படின்ற ரேஞ்சுன்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக அன்கோயிங் ட்ரெண்டுக்கு இருக்கும் அதை அதை உடைச்சாலும் அதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது மேக்ஸிமம் நாளைக்கு இதை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நல்லா ஒரு புல்லிஷ் வருது சஸ்டைன் ஏன்னால் இது எந்த ஒரி பண்ணுற விதமானால் இந்த இடத்துல வந்து ஒரு ரீட்ரெஸ்மெண்ட்டே இல்லாமல் லாஸ்ட் ஒரு ட்ரெண்ட் ட்ரேடிங் செஷனாகவே புல்லிஷ்லேயே போயிட்டுருக்கு இது மாதிரியே போயிட்டு இருந்ததுன்னா அது வந்து மேக்ஸிமம் வந்து செல்லிங் வரும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும் ப்ரீத் பண்ணி ஒரு பியர் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி புல் ட்ரெண்டாகும் சரி அந்த ப்ரீத்திங் வந்து தேவைப்படும் எல்லா ரேலிலேயும் அந்த ப்ரீத்திங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்க பட்சத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே உயரத்தில் போய்ட்டு ரொம்ப வேகமாக விழும் செல்லிங்கில் ஸோ அந்த மாதிரி வந்து அதுதான் கொஞ்சம் ஒரியாக இருக்குது ஸோ அது வந்து வரக்கூடாது இந்த சஸ்டைன் ஆகிற பட்சத்தில் இந்த புல்லிஷ் வந்து ஒரு ரெண்டு நாள் பேரேஷ் நல்லா ஒரு முந்நூறு பாயிண்ட் நானூறு பாயிண்ட் இறங்கிட்டு உடைச்சதுன்னா நல்லா மூவ் ஆகும் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துட்டு இல்லை சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுத்து திரும்பினா நல்ல ஒரு பேர் வரணும் கண்ட்ரோல் ஃபுல்லாக அந்த இன்ட்ரடை ஃபுல்லாக அந்த ரிஜெக்ஷனே இல்லாமல் பேர் நல்லா ஒரு பேரேஷ் ஒரு கேண்டல் சிக்ஸ் வந்துட்டு ரெண்டு நாள் வந்துட்டு டவுன்ஸ் ஆகிச்சுன்னா நல்லாயிருக்கும் ஐடி செக்டரில் ரெண்டு நாள் விழுந்தது பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்ல ஒரு பியர் வந்துட்டு வந்ததுன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா நாளைக்கே இந்த லெவல் தொட்டுகிட்டு கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இது வந்து மேஜர் ட்ரெண்டோட ஸ்விங்கோட ஹை இது நெக்ஸ்ட்டு ஸ்விங்கோட ஹை ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்விங்கோட ஹை வரைக்கும் போயிட்டு மேபி அதோடய ஹையான செவன்டீன் தௌசண்ட் எயிட்டீன் சாரி எயிட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டு கூட ரிஜெக்ஷன் ஆகி எயிட்டீன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி கீழே க்ளோஸ் வச்சதுனாலே அகெயின் செல்லிங் வர ஆரம்பிக்கும் செல்லிங்னா ரீப்ளேஸ்மெண்ட் வர ஆரம்பிக்கும் இப்போதைக்கு மார்க்கெட் ரெண்டு கட்டானில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ கம்ப்ளீட்டாக புல்லிஷும் சொல்ல முடியாது கம்ப்ளீட்டாக பேரஷனும் சொல்ல முடியாது புல்லிஷ் அந்த ஓவரால் ட்ரெண்டு புல்லிஷ் மாறக்கூடிய அந்த தருணத்தில் தான் அது பயணித்து கொண்டிருக்கின்றதுன்னு சொல்லலாம் அது நெக்ஸ்ட்டு ஸ்விங் ஃபஸ்ட்டு ஸ்விங் ஆயிடுச்சு அடுத்த ஸ்விங் இப்போ ஸ்டார்ட் ஆகுது இனியோட வீக்லிங் மோவராலஸ் இந்த வீக்கோட க்ளோஸிங் வச்சு ஓரளவுக்கு முடிவு பண்ணலாம் மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக திரும்பிச்சா இப்போதைக்கு செல்லிங் ப்ரெஷர் எதுவும் தெரியல ஃபுல்லாக வந்து புல்லிஷ் தான் நான் ஆல்ரெடி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் ப்ரேக் அவுட்டும் ஆயிருக்கு நீங்கள் பேட்டா இண்டியா நிறைய ஸ்டாக்ஸ் கொடுத்ததெல்லாம் நிறைய பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போதைக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டைன் ஆகிற நாளைக்கு இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து ஒருத்தர் ஒரு ரெண்டு மூணு நாள் பேரியஸ் வந்துனால் ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்கும் அது இல்லாமல் அப்படியே ட்ராவல் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் வந்து காஷியஸ் அப்சைடாக நான் லிமிட்டட் அப்சைட் லிமிட்டட் அப்சைடாக இருக்கிறதான் கொஞ்சம் பார்த்துருங்க ஸோ மொழி அந்த டபுள் பாட்டம் வீக்லியோ டபுள் பாட்டமும் க்ளோஸ் ஆகிடுச்சு இனிமேட் வரப்போ ட்ரெண்டெல்லாம் எயிட்டீன் தௌசண்ட் ஒன் ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே ட்ரெட் ஆக ஆரம்பிச்சுன்னா கம்ப்ளீட்டாக மேக்சிமம் புல்டிஷ் கண்ட்ரோலை திரும்பிடும் அது வீக்லி க்ளோசிங் வச்சு முடிவு பண்ணுவோம் இப்போத்தையும் லிமிட்டட் அப்சைட் நிஃப்டியோட மேஜரில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோட இந்த நிஃப்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் எல்லாம் நல்லா பிரேக் அவுட் தான் ஆயிருக்கு அது ரேலி தொடரும் ஸோ அது வந்து பார்ப்போம் என்னன்றது நிஃப்டி பேங்க் பார்த்து நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோஸிங் வந்து நல்லா வந்திருக்கு ப்ரீவியஸ் ஹையோட இந்த பாருங்கள் இந்த ரேஞ்சு ஃபிப்ரவரியோட ஹையு இந்த ரேஞ்சை வந்து இதுக்கு மேலே ஓப்பன் கிடச்சிருக்கு ஒன்றும் இல்லை இந்த ரேஞ்சுக்கு மேலேயே தேர்ட்டி எயிட் தௌசனுக்கு மேலே இப்போ அதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு இல்லையா இந்த வாரம் வரைக்கும் வீக்லி க்ளோஸிங் தேர்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு மேலேயே க்ளோஸ் ஆகிடுச்சு புல்லிஸ்ட்லே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் ட்ரெண்டு திரும்பும் பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷ்க்கு மாறும் மாறிடும் மேக்ஸிமம் ஆகிடும் ஏன்னா நீ நல்லா நோட் பண்ணிக்கிங்க இந்த வீக்லி க்ளோஸிங் வந்து பேங்க் நிஃப்டி தேர்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு மேலேயே க்ளோஸ் ஆகணும் இதுக்கு கீழே வரக்கூடாது தேர்ட்டி எயிட் தௌசனுக்கு மேலேயே இந்த ரேஞ்சு க்ளோஸ் வச்சிடறாங்க புல்லிஷில் க்ளோஸ் ஆகணும் மேபி பார்க்கணும் இன்னும் நாலு நாள் ட்ரேடிங் எப்படி நடக்குதுன்றத பொறுத்து இது க்ளோசிங் நல்லா ஸ்ட்ரிப்பாக வந்து வருமானால் கண்டிப்பாக அது மேக்ஸிமம் அடுத்த அடுத்த வாரத்தில் வந்து கம்ப்ளீட்டாக பியர் வந்து வாஷ் அவுட் ஆகிடும் ஸோ இப்போ ரெண்டு கட்டானில் இருக்குதுன்னு சொல்லலாம் ரெண்டுமே அந்த மிட் அந்த மீடியம் லைனில் வந்து ரெண்டுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா எவ்வளோ இறங்குச்சோ இல்லை ஃபிஃப்டி பர்சன்ஜிக்கு மேலே இந்த சிக்ஸ்டி டு ஃபிஃப்டியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு எல்லாமே ஸோ பார்ப்போம் வீக்லி க்ளோஸிங் வச்சு முடிவு பண்ணிடலாம் அப்புறம் நிஃப்டி ஆட்டோ நாளைக்கு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக டெய்லி சார்ட்டில் பார்க்கலாம் ஏன்னா அடுத்த இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தேர்ட்டி நைன் தௌசண்ட் அப்படின்றது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜ் ஸோ அதை உடைக்கிறது கஷ்டம் நிஃப்டிக்கு எப்படி த எயிட்டீன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டியோ அதேமாதிரி பேங்க் நிஃப்டிக்கு தேர்ட்டி நைன் தௌசண்ட் அப்படின்ற லெவல் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் மேக்சிமம் இதை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப வேகமாக ஏறிட்டுருக்காங்க இது வந்து ரொம்ப அபாயமானது கூட அது மாதிரி ஏறக்கூடாது கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணுன்றதான் என்னோடய விருப்பம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு திரும்பிடுச்சின்னா கண்டிப்பாக அந்த ட்ரெண்டு வந்து சஸ்டைன் ஆகிடும் இந்த மாதிரி ரொம்ப வி ஷேப் ரிகவரின்னு ஆகிடும் அதுக்கப்புறம் வேகன வேகனை போகிற வேகத்துலேயே இறங்கிடுவாங்க அது வி ஷேப் ரிகவரி ஆகிடும் அந்த ட்ரெண்டாக இருக்காது சரியா ஸோ இதுதான் திங்ஸு டாட்டா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போனாலும் பிரேக் அவுட் ஆகிற மாதிரியே அந்த சுச்சுவேஷனில் இருக்குது ஸோ இந்த கன்சால்டேஷன் க்ளோசிங் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க நான் இதை ட்ரேடிங் வீடியோ நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி இந்த ஸ்விங்கோட ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க நாளைக்கு ஒன்றும் இல்லை ஃபைவ் நாட் த்ரீக்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னு வைங்களேன் அடுத்த டார்கெட் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ஒரு ஏழு எட்டு பசம் எதிர்பார்க்கலாம் டாட்டா மோட்டார்ஸ் நாளைக்கு இந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள் ஃபோர் ஹவர்ஸில் இன்ட்ராடே பிளேயர்ஸாக இருந்தாங்கன்னா இதுக்கு மேலேயே ஃபோர் ஹவர்ஸில் க்ளோஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ரேலி எக்ஸ்டெண்ட் ஆகும் அதுக்கு மேலே உடைச்சின்னா அது கம்ப்ளீட்டாக ட்ரெண்ட் ஆயிடுது மேக்ஸிமம் நிஃப்டி ஆட்டோட சப்போர்ட் இது நிறையவே இருக்குது நான் சில ஸ்டாக்ஸ்லாம் உங்களுக்கு நேற்றே போட்டுருவேன் அதெல்லாம் நல்லா பிரேக் நல்லா க்ளோஸ் வச்சுருக்காங்க இது தொடருமானால் கண்டிப்பாக டாட்டா மோட்டர்ஸும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நிஃப்டி ஆட்டோவில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஸோ இந்த ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் வீக்லி ட்ரெண்டுக்கு போட்டிருக்கேன் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லெவல்ஸு தஸ்டால் தீபக் நைட்ரேட் ரேட் அப்படியே ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு ஸோ அதிலே மூவ் ஆகிட்டுருக்கு மேக்ஸிமம் நல்லா பிரேக் அவுட்டு நிறைய ஸ்டாக்கு இந்த சன்டெக் டெக் நல்லா கொடுத்துருந்தேன் அது நான் பேட்டா இண்டியா சரியான பிரேக் அவுட் இன்றைக்கி அந்த ட்ரிபிள் பாட்டம் சூப்பராக பிரேக்வுட் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஓகே மேக்ஸிமம் பையர் டீப்ல தான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்விங் ட்ரேடுக்கு இன்ட்ரேடுக்கு எல்லாத்துக்கும் சரியா மேக்ஸிமம் மிட் கேப் ஸ்மால் கேப் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக பை பண்ண போகிறீங்கன்னா ஓகே ஸோ புரிஞ்சொருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி முடிய போகுது அப்படின்றது புல்லிஷ் வந்து போக 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 ட்ரெண்டு வந்து ஓவர் பாத்ரிஜன் ஆகி பேர் கரெக்ஷன் எக்ஸ்டெண்ட் ஆகும் அது ரொம்ப நேரவாக போனாலும் அது ரொம்ப ஆபத்தானது கூட ஓகே ஸோ பி ஹவர் பாஸ்ட் நோக்கமெல்லாம் கொடுங்க ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் வந்து கம்மிங் சேட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி மந்த் பேட்சு விருப்ப போகிறவங்க ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ராப்பராக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு மெயில் பண்ணுங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் கூகுள் ஃபார்ம்லேயே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ த தமிழ் நெஃப்டி ஆன்சஸ் டெலிகிராம் குரூப்பில் இல்லாத நண்பர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க மிக்க நன்றி நண்பர்களே